ஹாய், சூப்பராக இருக்கீங்க. கம்பெனிரா அம்மா கூப்பிட்றாங்க. பார்ப்போ, ஒரு சின்ன டவுட்டு. நான் 3990 ரூபா போட்டுட்டு நமக்கு 699 ரூபா தராங்க. பா, பட் நீங்கள் செக் பண்ணும்போது லிஸ்டில் இல்லாமல் கூட இருக்கலாம். நல்லா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு திங்ஸ் ஒன்று வாங்கணும். வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். அமேசான்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டெலிவரி வந்தது வந்து பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ்க்கு தான் வந்தது. திடீர்னு வந்து நான் ஷாக் ஆகிட்டேன் உடனே. ஸோ என்னடா இது, டெலிவரி வந்து நாம் ஒன்று ஆர்டர் பண்ணோம், ஸோ இது ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அப்புறமா வந்து, இல்லை இது எனக்கு வரல, நான் ஆர்டர் பண்ணல அப்படி இப்படின்லாம் சொன்னேன். அவங்க, இல்லை சார் உங்களுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேமு அந்த பில் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ ஏன்னா ஆர்டர் பண்ண பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் பொருள் தான், ஸோ இவ்வளோ தான் இருக்கும். பட் அது வந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி டிவி சைஸில் வந்தது. ஸோ அந்த ப்ராடக்டை காட்டுற நம்ம பாருங்கள். அப்பா, இந்த பாக்ஸில் தான் வந்தது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி 32 இன்சஸ் எல்இடி டிவி சைஸில் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் வந்தது. ஸோ நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் பண்ணேன், கம்மியாக தான், சின்ன சைஸில் தான் பண்ணேன். இது என்ன திடீர்னு இவ்வளோ பெருசு வருதுன்னு சொல்லிட்டோடனே நான் ஆர்டரே வாங்கலை நான். ஸோ வேறு ஏதோ பொருள் வந்து மாற்றி அனுப்பிச்சிட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி கேன்சல் பண்ணிடலாமான்னு பார்த்தேன். ஸோ அந்த இவர் தான் சொன்னார், நம்ம டெலிவரி பண்ணுறத சொன்னார், சார் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பெரிய பாக்ஸில் வந்து பண்ணி அனுப்புவாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே கூட நீங்கள் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க, ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பொருளை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிக்கப்பு 4-வீலர் இருக்குது, குட்ஸ் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது சும்மா கையிலேயே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், பட் நிறைய பொருட்கள் இருந்தது, அதனால் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த அன்பாக்சிங் பிரித்து பார்த்தேன், ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பேக்கிங்க ஃபுல்லாக இருந்தது. ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ஆஃபீஸ்லேயே பிரிச்சுட்டேன். ஸோ பிரிச்சுட்டு சரி இந்த பாக்ஸை காட்டணுமேனு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேப்பர்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரைபாட் வந்து வாங்கினது, இந்த சைஸ் தான் வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபாட் வேவ், கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருந்தது. சைவோ கம்பெனி, இது சைவோ கம்பெனியோடது. மாடல் வந்து பார்த்திங்கன்னா WT3130 சைஸ். இது வந்து எம்எம் வந்து வித்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா 420 mm வரும் உங்களுக்கு. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1250 mm வருது. கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3.5 kg கொடுத்துருக்காங்க. லைட்ஸும் நம்ம பண்ணிக்கலாம், இது எல்லாமே பண்ணிக்கலாம். இதோடைய எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 3990 போட்டிருக்காங்க. பட் இது வந்து எல்லா ஆஃபர்லாம் போக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 699 தான் நான் வாங்கினேன். ஸோ நான் ஒரு பிகினரில் வந்து நம்ம அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு ஒரு கொஷின் இருந்தது. ஸோ நமக்கு தேவைப்படுற பொருளாகவும் இருந்தது. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து நம்ம கேமரா கோப்ரோ 2-3 ட்ரைபாடு இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து நமக்கு இது கொஞ்சம் மொபைல் ஹோல்டரோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போனேன். இதில் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபேடும் அந்த மொபைல் ஹோல்டர் பண்ணுற அந்த இதுவும் வருதும் சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் ஒன்றும் பெரிய இதுன்னு இல்லைங்க, ஒரு 700 ரூபா தான். ஸோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், பார்க்கலாம் வாங்க அன்பாக்சிங் பண்ணுற இது பார்க்கலாம். சின்னது தான் இது, அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரு ஸ்டேப் மட்டும் ஒட்டியிருக்காங்க. சைவோ கம்பெனிஸ்.
ஏதோ கீழே வந்துச்சு. ஸோ இதான் அந்த மொபைல் ஹோல்டரு, இந்த மொபைல் ஹோல்டரு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நாட் இருக்குங்களா, இதில் வந்து நம்ம இந்த த்ரெட்டு டைப்பில் நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிச்சு நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைரெக்ஷன் பண்ணிக்கலாம், உங்கள் 360 ஆங்கிளில் வர மாதிரியே வரும் உங்களுக்கு, இப்படியும் பண்ணிக்கலாம். இதுக்கான கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்டர் கார்டு இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பேக், நம்ம வந்து இப்படி மாட்டிக்கலாம், இப்படி மாட்டிக்கிட்டு நம்ம சும்மா நடந்து போகலாம் மாட்டிக்கிட்டு. ஸோ பேக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுற இடத்துல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓ, கிழிஞ்சிருச்சோ? இல்லை, நான் கூட கிழிஞ்சிருச்சோன்னு நினச்சேன், நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலுமினியம் ட்ரைபாட் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்கள செய்வோ கம்பெனியுடைய கார்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாடு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வீடியோ சும்மா தாறுமாறாக வரும், இதுவே நமக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் வாங்குகிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைப் பண்ணிக்கலாம், நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணால் இப்படி பண்ணிக்கலாம், கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ரொட்டேட் பண்ணால் இப்படி பண்ணிக்கலாம். இந்த லிவர் இருக்குது பார்த்திங்களா, இது டைட் பண்ணிங்கன்னா அப்படி நின்றுடும், லூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எந்த பக்கம் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். 360 வராது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து ரொட்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 360 எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, கொடுத்த காசுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த கலர் தான் கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் வரும் உங்களுக்கு, அலுமினியம் கலரில் ஒன்று வரும், இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் மாதிரி வருது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து லெக் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் லெக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு மூணு ஃபிங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது நல்லாயிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த லெக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்டிக்காக வரும் உங்களுக்கு. ஸோ இது ஒன்று இது பண்ணிக்கலாம், இது ஒன்று லெக் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா இதுவும் பண்ணிக்கலாம் நம்ம இது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இருங்க. இன்னொரு லெக் வந்து இன்னொரு லெக் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது ஒரு லெக்கு. ஸோ இது வந்து ஸ்டூலில் வந்து என்னால் வைக்க முடியல, நான் இதை கொஞ்சம் நவுத்திடுறேன் இருங்க. ஹைட் இருக்குது ஓகே, இது வந்து நார்மலாக நம்ம ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து நம்ம மேலே ஒரு லெக் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ கீழே எவ்வளோ போயிருக்கோ நம்ம அது வரைக்கும் மேலே வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ இது அவ்வளோதான் ஓகே. ஸோ நல்லா தான் இருக்குது பாருங்க. ஸோ என் ஹைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டு இருக்குது, நான் வந்து 6 feet இருப்பேன் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது, முன்னாடி பின்னாடி போகுது. இது லாக் பண்ணிக்கிறோம்னா இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா கேமரா வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணும்போது வெயிட் அதிகமாக இருந்தால் உள்ள போய் விழுந்துருங்க. ஸோ மேலே ஏற்றுட்டிங்கன்னா இது லாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பாருங்கள், இந்த கேர் எடுத்துகிட்டு இந்த லாக் எடுத்துகிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சமைக்கிற அப்படி போயிடுது இல்லை, புரியுதுங்களா? அந்த லாக் எடுத்தீங்கன்னா மறக்காமல் இந்த லாக் எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் இது வந்து போகாமல் இருக்கும். நான் வந்து இது பாருங்கள் லாக் பண்ணிட்டு வச்சு அண்ட் டபக்குன்னு டபக்குன்னு இப்படி சாஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த லாக்கை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த லாக்லாம் எடுத்து விட்டுருவோம், எல்லா லாக்கும் எடுத்துக்கிட்டு நம்ம கத்தி மாதிரி சொன்னும் எல்லாம் விட்டுருவோம். மூணையும் வந்து ஒன்றா ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஆமாம், ஸோ எங்கேயும் அதே மாதிரி தான் மூணு பண்ணுறோம், கத்தி மாதிரி நம்ம வந்து சுகத்துறோம் வந்து இது பண்ணிக்கிறோம். இதில் வந்து நல்லா
எந்த பொருளாலுமே நம்ம உடையாமல் பார்த்துக்கிட்டா சேஃபாக பார்த்துக்கிட்டா கண்டிப்பாகவே லைஃப் வரங்க. நம்ம வந்து ரெகுலர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, வந்து மந்த்லி ஒரு 4-5 முறை யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா தான் இருக்குது, நல்லா சேஃபாக இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் சைஸ் ஹிப்பு வந்து நான் ஃபேஸ் வரையும் வந்து எனக்கு ட்ரைபாட் வந்து வருது. கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ கேமரா மாதிரி ஐட்டம் நாமளும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது, கேமரா வந்து முன்னாடி பின்னாடி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 360 டிகிரி நான் வந்து மாட்டிக்கலாம் நம்ம. ஸோ வந்து எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து மொபைல் ஹோல்டர் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஹோல்டர் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மொபைல் ஹோல்டர் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம் இருக்குது. ஸோ செட்டப் இவ்வளோதான், அவ்வளோலாம் நம்ம வந்து சும்மா ஃபுல் டெக்னிக்கலாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாதுங்க. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோதான் தெரியும். இன்னும் போக போக நிறைய அன்பாக்சிங் வீடியோ வரப்போகுது. நம்ம லே லடாக் போகிறதுக்கான ப்ரிப்ரேஷனில் இருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம மொபைல் ஹோல்டர் எப்படி செட் பண்ணுறது நான் காட்டுறோம். ஸோ மொபைல் ஹோல்டர் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து முன்னாடி கழிக்கலாம், கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நீங்கள் இதை வந்து முன்னாடி பின்னாடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது பேக் சைடில் இருந்தால் நீங்கள் பேக் சைட்லையும் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம செல்ஃபாக எடுக்கும்போது செல்ஃபி கேமரா எடுக்கும்போது நீங்கள் இப்படி முன்னாடி பண்ணி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் எடுக்கிறீங்கன்னு போது நீங்கள் முன்னே பின்ன அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த இது நல்லா தான் இருக்குது, ஓகே. 700 ரூபீஸ்க்கு எவ்வளோ வருமோ அதை விட அதிகமாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓகே, பிகினர்ஸுக்கு இல்லை, நீங்கள் இதில் ப்ரோ ப்ரோவே நிற்கணும்னு நினைக்கிறேன். இதில் டிஎஸ்எல்ஆரே நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நான் வீட்டில் போட்டதுனால கொஞ்சம் லெவலாக இருக்குது. ஸோ அதனால் இது நல்லா சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லைட் வெயிட்டுங்க, சுத்தமாக வெயிட்டே இல்லைங்க, நீங்கள் வாங்க சும்மா தக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இது மொபைலில் நம்ம எடுக்க போகணும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம மொபைலில் ஒரு ஷார்ட் எடுக்கலாமா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் இது வந்து நம்ம ட்ரைபாடில் வந்து போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஸோ ரொம்ப கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுக்கலாமா? ஓகே ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபாடில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், சூப்பராக இருக்குது. என் ஹைட்டுக்கு ஓகே, நல்லா இதாகுது. இது நான் செல்ஃபியில் எடுக்கிறதுனால அப்படி இருக்குது. இதுவே உங்களுக்கு ஃப்ரேம் வந்து செட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேக் கேமரா எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போதைக்கு நம்ம ட்ரைபாட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க தெரியுதா? நம்மால் வந்து இதில் தொங்கிட்டு இருக்காரு. நம்ம ஆங்கிளில் ட்ரைபாட் போட்டு நம்ம கட்டி வச்சுருக்கோம். ட்ரைபாட் வந்ததுக்கப்புறம் உங்களை நான் கண்டுக்கவே இல்லை பார்த்தீங்களா. சரி ஓகே, நம்ம இதை வைக்கலாம், இதை வந்து எடுப்போம். பாருங்கள் இந்த ட்ரைபாட் வந்து பாருங்கள், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்னுடைய செஸ்ட்டு வரையும் வருது, ஹைட்டு போதும். இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்கு, வீட்டில் ஷூட் பண்ணுறதுக்கு போதும். அதுலேயும் ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு, இதுலேயும் ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது, நல்லா பாருங்கள். இது வந்து இந்த சின்ன பொருள் வாங்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப இது பெருசாக ஆன மாதிரி இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல்ங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வரும், கண்டிப்பாக வரும், பார்க்கலாம் கண்டிப்பாக.